வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்டான காரசாரமான தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் கூட புளியும் வரமிளகாயும் சேர்த்து இந்த மாதிரி சட்னி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வந்ததும் இது கூட 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம். மிளகாயை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் ஒரு 6 பல்லளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வதங்கி வர அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன சைஸ் புளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு புளி வந்து இந்த வெங்காயத்தோட நல்லா சேர்ந்து வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். இப்போ இது கூடவே 1/2 மூடி அளவுக்கு, அதாவது ஒரு பெரிய கப் சைஸ் அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் சேர்த்து தேங்காய் நல்லா கலர் மாறி வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இது முழுமையாக ஆறிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அரைச்செடுத்த தேங்காய் சட்னி கூட வரமிளகாய் கருவேப்பிலை கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா சூப்பரான டேஸ்டான தேங்காய் சட்னி ரெடி ஆயிரும். நீங்களும் இது போலவே செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.